ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கேட்டேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தான் ததாகிருதி யத்யவாக்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே ஸ்ரீவத்ஸசின்ஹமிஸ்ரேப்யஃ நமவுக்திமதீமஹி தீமஹேதி யதுக்தயஃ த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். இன்றைய தினம் திவைகுண்டஸ்தவத்தில் 75வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஐந்தீவரி க்வசிதபி க்வசனாரவிந்தி சாந்திராதபி க்வசனச க்வசநாதஹைமி காந்திஸ்தவோட பரபாக பரஸ்பரஸ்ரீஹி பார்யேத பாரணயிதும் கிமு சக்ஷுஷோர்மே. அற்புதமான ஸ்லோகம். ஆழ்வானுக்கு தான் இந்த மாதிரி எண்ணெல்லாம் வரும். இது இன்ஸ்பிரேஷன் எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா, ஆழ்வார்களுடைய சீசுக்திகளில் அப்படியே ஆழங்கால் பட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாம் தோன்றது. ஆழ்வான் போன வழியிலையும் ஆழ்வார் போன வழியிலையும் சுவாமி தேசிக்கணும் அனுபவிச்சிருக்கார். இது எல்லாத்தையும் சேர்ந்து இன்னைக்கு தினம் இந்த ஸ்லோகார்த்தத்தில் நாம் அனுபவிக்கச்சே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அந்யாதிருஷ்டமான ஒரு பகவத் அனுபவம், அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்ன எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய பூஷணங்கள், சிலது நிரந்தரமான பூஷணங்கள், எப்பவும் எம்பெருமானை விட்டு பிரியாதவை, சில எம்பெருமான் திருமேனியில் அதை பிரித்து சொன்னால் கூட அது எம்பெருமான் திருமேனியிலேயே எப்பவும் இருந்துண்டு அந்த பூஷணங்களும் நிறம் பெறுகின்றன. அப்படிப்பட்ட பூஷணங்களோடு இருந்துட்டுருக்கிற எம்பெருமான அனிமேஷம் உதீட்சிஷியன்னு சொல்லி சொல்கிறார். ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப கிரீட்ட லலாட்டிகாபிஹி கேயூரஹார கடகோத்தம கண்டிகாபிஹி உதாமதாம மணி நூபுர நீவி பந்தைஹி பாந்தம் பவாந்தம் அனிமேஷம் உதீட்சிஷீய. இதுக்கு முன்ன பெருமாள் ஸ்வயம் திருமேனியோட சேவை சாய்க்கிறேன், அந்த ஸ்வயம் திருமேனியோட சேவிக்கச்சே அந்த காந்தியே போரும் போல இருந்து ஆச்சரியமான ஒரு சேவை. அந்த சேவையை முதல்ல சேவிக்கிறேன், அதுக்கப்புறமா திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சுண்டு அந்த சேவையை சேவிக்கிறேன், அதுக்கப்புறமா இப்ப இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சுண்டு பெருமாள் சேவிக்கச்சே அவர் எப்படி சேவை சாய்க்கிறார் அப்படின்றத பத்தி 1980 வாக்கள்லாம் திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி அந்த உத்தவ மூர்த்திக்கு இப்பவும் நிச்சயம் திருமஞ்சனம்லாம் நடக்கும், வசந்தோத்சவம்னு பண்ணுவா, மத்தியானம் கல்யாண உற்சவான பிற்பாடு வசந்தோத்சவம் பண்ணுவா. அந்த வசந்தோத்சவத்தும் போது பெருமாள் கவசத்தெல்லாம் களைஞ்சிட்டு ஸ்வயம் திருமேனியோட பெருமாள் ஏழு பேர் உற்சவ, அந்த ஸ்வயம் திருமேனியோட ஏழி அவருக்கு பால் தயிர் எல்லாம் சமர்ப்பித்து அப்போ திருமஞ்சனெல்லாம் விசேஷமாக நடக்கும் அந்த வசந்தோத்சவத்தில். அதுக்கப்புறமா பெருமாளை சேவிச்சுட்டு பெரும் இது பண்ணுறது, அப்புறமா மீதி உற்சவங்கள்லாம் ஆர்ஜித சேவைகள்லாம் நடக்கும். இந்த திருக்கல்யாண உற்சவத்துக்காக நிறைய திருவாபரணம்லாம் சமர்ப்பிச்சுருப்பேர், அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அந்த ஸ்வயம் திருமேனியோட அந்த வசந்த உற்சவத்தும் போது நாம் சேவிச்சோம்னா, அந்த திருமஞ்சனத்தும் போது சேவிச்சோம்னா அத்தியுதமாக சேவசாய் பெயர் திருமார்கனா செய்யாரும் ஒரு யஜ்ஞம் பவித்தமும் அன்னன்னைக்கு புதுசு புதுசாக அந்த திருமஞ்சன கைவீழி சமர்ப்பிச்சுண்டு பெருமாள் ஆச்சரியமா சேவை சாய்ப்பேர். இப்பெல்லாம்
அந்த மாதிரி சேவிக்க முடியாது. ஏன்னா எல்லா சமயத்திலையுமே கவசத்தோட தான் இருக்கார். ஜேஷாபிஷேகத்துக்கு முன்ன ஒரு ரெண்டு மூணு நாள் முன்ன அந்த பெருமாள் திருமேனியோடு சேவிக்கலாம். அந்த ஜேஷாபிஷேகம் ஆனத்த பிற்பாடு அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் சேவிக்கலாம். அந்த கவசம் சமர்ப்பிக்கிற வரைக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு திருமேனி சேவை. அந்த திருமேனி சேவையை முதல்ல சொல்லி சொன்னார். தேவப்பெருமாள் ரங்கநாதன் எல்லாம் அப்பவும் சேவிக்க முடியாது. அந்த நம்பெருமாளையோ தேவப்பெருமாள் உற்சவமூர்த்தியோ அந்த சுயன் திருமேனியோட சேவைன்றது நம்மளால சேவிக்கவே முடியாது. ஆகையால தான் சுவாமி தேசிகனே சொல்லிட்டு போயிட்டு வரத தவவிலோகயந்தி தன்யாகான்னு சொல்லி, யார் பாக்கியம் பண்ணினாலோ பாக்கியம் பண்ணினவா தான் அந்த எம்பெருமானுடைய சுயன் திருமேனியை சேவிக்க முடியும். தவவிலோகயந்தி தன்யாகா வியபகத பரிகர்ம பாரவானம்னு சொல்லிட்டு அந்த கவசங்கள்லாம் கழட்டிட்டு அந்த சுயன் திருமேனியை சேவிக்கிறதுன்றது யாரோ அத்தைக்காள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாக்கியம் பண்ணினவாளுக்கு தான் அது கிடைக்கும்ன்றது. அதுக்கப்புறமா அதே எம்பெருமானுக்கே துரக விஹகராஜ சந்தனான் தோழிகாந்திஷு அதிகம் அதிகம் அந்நியம் ஆத்மசோபான் ததானம்னு ஒவ்வொரு வாகனத்திலையும் எழுந்துருள எழுந்துருள எம்பெருமானுக்கு தேஜஸ் கூடிண்டே போறதான். அந்த மாதிரி பெருமாள் ஒவ்வொரு திருவாபரணத்தை சமர்ப்பிச்சுன்னு சமர்ப்பிச்சுட்டு அந்த தேஜஸ் கூடிண்டே போறது. அந்த தேஜஸோட பெருமாளை சேவித்தார். அது ஒவ்வொரு சேவையிலையும் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு விதமான ஒரு சேவை. பிரம்மோத்சவத்துல சேவிச்சோம்னாக்கா பெருமாள் கத்தால பார்த்தோம்னாக்கா சப்பரத்துல எழுச்சி தேவ பெருமாள் வெங்கடாத்திரி கொண்டு சாத்தின் கம்பீரமா எழுந்துருன்ற, இதே சிம்மானத்தில் எழுந்துருளிச்சே பார்த்தோம்னா முத்துக்கொண்டை சாத்திண்டு ஆச்சரியமா சேவை தாக்கிறேன். அந்த மஞ்ச வெயிலில் சாயங்காலம் 5:30 புறப்பாடு, அண்ணண்ட பக்கம் வெயில் அடிக்கும் எதிர் பக்கத்தில் அந்த பெருமாள் திருமேனி தங்கமயமாக இருந்துருக்கிற அந்த சிம்மவாகனம், அதில் மஞ்சளாக இருக்கக்கூடிய பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுட்டு இருப்பேன். அது நடுவில் எல்லாத்த நடுவுலையும் இதுக்கு பரபாகமாக வெள்ளவழின்னு நீல டமாசோட ஒரு கொடை, இந்த கொடையோட பெருமாள் சேவை தாக்கிறேன். அப்படி சேவிக்கச்சே பார்த்தோம்னாக்க அந்த கொடையினுடைய நீல டமாசு, சூரியனுடைய ஒளி, பஞ்சவழி, அந்த பெருமாள் சாத்தின்றிருக்கிற முத்து கொண்டை, இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பரபாகத்தோடு அதில் பெருமாள் சாத்தின்றிருக்கிற திருவாபரணங்கள், அதில் எல்லாத்தோடையும் சேர்த்து பார்த்தோம்னா பல வர்ணங்களுடைய சோபை, பல ரத்னங்களுடைய சோபை எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அற்புதமான சேவையாக இருக்கும் நமக்கு. அது மாதிரி ஒவ்வொரு திருவாபரணங்கள்லையும் ஒவ்வொரு இதுலையும் சேவை சாத்தின்னு இருக்க, இப்படி எல்லாவற்றையுமா சமுதாயமா சேவிக்கச்சே அந்த பெருமாள் திருமேனியில ஏற்படக்கூடிய ஒரு சோபை, அது அத்தியுதமான சோபை. அந்த சோபையை தான் மங்களாசாசனம் பண்ற ஆழ்வான் இந்த ஸ்லோகம் மூலமாக. ஐந்தி வரி குவச்சிதபி குவச்சனாரவிந்தி சாந்திராத்தபி க்வஜநாதஹைமீஹி காந்திஸ்தவோட பரபாக பரஸ்பரஸ்ரீஹி பார்யேத பாரணயிதும் கிமு சக்ஷுஷோர்மேஹி. நாங்கள்லாம் பட்னி கிடக்கிறோம் அப்படின்ற, பட்னி கிடக்கிறோம் பெருமாள் சேவை இல்லாத பொச்சுனாக்க உண்ணா நாள் பசியாவது ஒன்றுமில்லைன்னு, சாப்பிடாத நாள்லாம் அது ஒரு பட்டினி நாள்னு சொல்றதில்லை. என்னைக்கு பகவத் சேவை கிடைக்காத போயிடுறதோ அன்னைக்கு தான் பட்டினி நாளாகுது. என்னைக்கு பகவன் நாம உச்சாரணம் பண்ண முடியாத நாளாக போயிடுறதோ அன்னைக்கு பட்டினி நாளாகுமே தவிர உண்ணா நாள் பட்டினி நாளாக ஆறுதுன்றது கிடையாதுன்னு ஆழ்வார் சாதிச்சிருக்க. அந்த வழியில தான் ஆழ்வானும் போறேர். இத்தனை நாள் வரைக்கும் உங்களுடைய சேவை எனக்கு கிடைக்கல, இது ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதோ கொஞ்ச நாள் இருந்தா அது பட்டினின்னு சொல்ல மாட்டோம். இது ஒருவேளை காத்தால சாப்பிட்றோம், 11 மணிக்கு சாப்பிட்றது, 1 மணிக்கு சாப்பிட்றான் அப்படின்னாக்க அது ஒரு பெரிய விஷயமா சொல்ல போறது இல்லை. நாள் முழுக்க சாப்பிடாத இருந்துட்டோம்னாக்கா அதை உபவாசம்னு சொல்லி சொல்றோம். ஏகாதசி சிரவண துவாதசி ரெண்டு நாள் சாப்பிடாத இருந்துட்டோம்னாக்கா 3ஆம் நாள் வரைச்சு அது பெருசு பெரிய ஒரு பெரிய தபஸ் பண்ற மாதிரி நாம நினைச்சுக்கிறோம். அந்த 3ஆம் நாளைக்கு வரைச்சு அது பாரணன்னு சொல்லி சொல்றோம். அது எப்ப இந்த பாரணை கிடைக்க போறது கிடைக்க போறதுன்னு நாம நினைக்காட்டா கூட இது நம்மளுடைய சேதஸ் தானே, நம்மளுடைய மனசு சைத்தன்யம் தானே,
இந்த சரீரம் சிலதெல்லாம் இடம் கொடுக்காது, இது ஹா ஹா ஹான்னு இருந்துட்டு இருக்கும். அது அந்த மாதிரி நமக்கு அந்த பகவத் சேவை, ஏகாந்த சேவையோ திருவாபரணங்களோட சேவையோ அல்லது அந்த திருவாபரணங்களோட சேர்த்திலையும் ஒரு காந்திமத்து ஒரு லாவண்யம், அந்த லாவண்யத்தோடு சேவிக்கிறதோ இதெல்லாம் கிடைக்காத வரைக்கும் உபவாச தினம் தான் நமக்கு எம்பெருமான் இடத்துல இதுக்கு. அந்த உபவாசம்னு ஒன்று இருந்தால் அது முற்றாகணும். அந்த விரதத்துக்கு இருந்தோன்னா விரத சமாபனம்னு ஒன்று வேணும். அந்த பாரணைன்றது பண்ணாது போயிட்டோம்னாக்கா அது விரதம் முடிஞ்சதாகவே ஆகாது. அந்த பாரணைக்கு என்ன பண்ணுறது, அந்த பாரணை அந்த விரத சமாபனம் பண்ணுறது, இப்போ பெருமாளை சேவிக்கணும் சேவிக்கணுன்றதுக்காக விரதம் இருந்துட்டு இருக்கோம். அந்த விரத சமாபனம் எப்படி அப்படின்னா பகவத் சேவையினால தான் விரத சமாபனம். அந்த பகவத் சேவை இல்லைன்னாக்கா அந்த விரதம் முடிஞ்சதாகவே ஆகாது. நம்பாடுவான் விரத்தாந்தத்தில் கூட பார்த்தோம்னாக்கா அவ உபவாசம் கைசிக ஏகாதசி இன்னைக்கு ராத்திரியெல்லாம் ஜாகரணம் பண்ணி முயற்சிண்டு இருந்து உபவாசம் பண்ண உபவாசம் இருந்ததனுடைய பலம் அதனுடைய பூர்த்தி எங்கே வருது அப்படின்னா அந்த எம்பெருமானை சேவிக்கிறதுனால வருது, நம்பியினுடைய தரிசனத்தினால வருதுன்னு சொல்லி சொல்கிற. இப்படி பகவத் சேவை தான் அந்த உபவாசம் பூர்த்தி பண்ணி வைக்கிறது. உபவாச பூர்த்தின்றது பாரணையினால தானே வரப்போறது. எனக்கு அந்த பாரணை எப்போ நடக்க போறதுன்னு தெரியலையே, இந்த பாரணையை நீர் தான் பண்ணி வைக்கணும். உபவாசம் யார் வேணா ஏற்படுத்தின்றெல்லாம் பாரணை பண்றதுன்றது ரொம்ப சுலபம் இல்லை, அதை நீர் தான் பண்ணணும்ன்றத சொல்ற. என்னுடைய பாரணை எப்படிப்பட்ட பாரணையா இருக்கணும் அப்படின்னு, இந்த சுண்டக்காய் நெல்லிமுள்ளி இந்த மாதிரி வஸ்துக்களால் நாம் பண்றோம் பாரணை பண்றோம், அளவன பாரணைன்னு பேரு. பாரணையும் போது உப்பு சேர்த்துக்கூடாது. உபவாசம் இருந்துட்டு பாரணை பண்ணோம்னாக்கா சாதாரணமாக உப்பு சேர்த்துக்க கூடாது. ஆகையில அந்த வேலை முழுக்கமே சில பேர்லாம் வந்து அளவன பாரணைன்னு சொல்லிட்டு உப்பு இல்லாதையே தான் இது பண்ணுவா பாரணை பண்ணுவா. சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னாக்கா முதல்ல பாரணை பண்ணுற அளவு இல்லையோ, முதல்ல சொல்லச்சே பிராணாகுதி பண்ண பிற்பாடு கோவிந்தாய நமஹான்னு சொல்லி மூணு கபளம் சாப்பிட்றோமே அது பாரணை. அந்த பாரணைக்கும் போது உப்பு இருக்கிற பதார்த்தம் இல்லாத சுண்டக்காய் நெல்லிமுள்ளி அகத்திக்கீரை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி இத்தோடு சேர்த்து பாரணை பண்ணுறதுன்றது ஒரு வழக்கம் இருந்துருக்கு. இது பாரணை முடிஞ்ச பிற்பாடு அது சாதாரண ஆகாரமாக எடுத்துட்டு பண்ணுறா இப்படி ஒரு சன்னிவேசம் இருக்கு. இப்போ இது வந்து துவாரசி பாரணை இந்த மாதிரி இருக்கு. ஆழ்வான் தன்னுடைய பாரணை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்றது தான் இங்க விசேஷம். இது பல் சுவையோடு இருக்கிற பாரணையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேதான் அதுல. அதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். எம்பெருமானுடைய திருமேனியை மங்களாசாசனம் பண்ற அந்த திருமேனி எப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஐந்தி வரி குவச்சிதபி கொச்சிதபி ஐந்தி வரி. சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க நீலோத்பலம் நீலோத்பலம்னு ஒரு புஷ்பம் கருணைதல் புஷ்பம்னு சொல்லி சொல்லுவான். அந்த கருணைதல் புஷ்பத்துக்கு சமானமான ஒரு காந்தி அத மாதிரி மிருதுவாகவும் இருந்துருக்கு. அந்த திவ்யமங்கள விக்கிரக காந்தியே எப்படி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அவன் நீலமேக சாமளவனாக பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால அந்த இந்தீவர காந்தி அந்த கருணைதல் புஷ்பத்தினுடைய காந்தி பெருமாள் திருமேனி முழுக்க பரவி இருக்க மாதிரி இருந்துருக்குதான். தத்துவமுத்தா கலாபத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிசயா தேச சம்பர்தமான நபி நளி கரிங்கன் மதுகர படலி தத்தஹஸ்தலம்பம் அஸ்மாக்கம் சம்பதோ கன விரல துளசீ தாம சஞ்சாத பூமா காளிந்தி காந்திஹாரி கலயது வபுஷா காளிமா கைட்டபாரே கைட்டபாரேகே பெருமாள்
சாட்சா சந்திரமான் மதுகை மகளுக்கெல்லாம் சம்ஹாரம் பண்ணவராக இருந்திருக்கிறான். அவருடைய அந்த காளிந்தி காந்திமான் அந்த கருப்பாக இருந்திருக்கிற அந்த கருமை என்ன ரக்ஷணம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த கருமைக்கு காரணம் என்ன அப்படின்னா, லக்ஸ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிஜயா தேச சம்வர்தமான. பிராட்டி எப்பவும் பார்த்துட்டே இருந்துருக்காளோ, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்ககிரை மார்பான்னு ஒரு க்ஷணம் கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அந்த பிராட்டி பெருமாளையே பார்த்துட்டு, அந்த பெருமாள் திருமேனியில் திருமார்பலியே இருந்துட்டு பெருமாளையே பார்த்துட்டு இருந்துருக்காளாம். அவளுடைய கண்ணின் கருமை அது அப்படியே பெருமாள் திருமேனி முழுக்க பரவி இருக்கான், அதனால கருப்பா இருக்குன்னு ஒரு விதம். சதத பரிஜயா தேச சம்வர்தமான நாபி நாளீ கரிங்கன் மதுகர பட்டலி தத்த ஹஸ்தாவலம்ப. அந்த நாபியில நாபி கமலம், அதுவே தாமிர புஷ்பம் மாதிரி இருக்கு, தாமிர புஷ்பத்தோட இருக்கு. அந்த தாமிர புஷ்பம் இருந்துனாக்க தேன் இருக்கும், அந்த தேனை பருகுவதற்காக வண்டுகள்லாம் சுத்தி 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 வந்துட்டு இருக்கான். அந்த வண்டுகள்லாம் சுத்தி சுத்தி வர்றதுனால பெருமாளுடைய திருமேனியே சுவாபாவிகமாக கருமையாக இருந்தாலும் கூட இந்த வண்டுகள் சுத்தி வர்றதுனால அந்த பெருமாளுடைய திருமேனி இன்னும் கருப்பா எடுத்தான். அதை பார்த்து அஸ்மாக்கம் சம்பதோ கான் அவிரள துளசி தாம சஞ்சாத பூமா. பெருமாள் திருமேனியில துளசி மாலை சமர்ப்பிச்சுருக்கேராம். அந்த துளசி மாலை எப்படி இருக்கு அப்படின்னா நெருக்கமா கட்டி இருக்கு, கரும் துளசி, அது ஒரு கருகிரையில் இருந்துட்டு இருக்கு அந்த கருப்பு துளசி. அந்த கருப்புன்னா இந்த லோகத்துல பாக்குற மாதிரி கறி கருப்பெல்லாம் கிடையாது, அந்த கரு கிருஷ்ண துளசின்னு சொல்லுவா. அந்த கிருஷ்ண துளசியினுடைய கருமையும் பெருமாள் திருமேனில சேர்ந்திருக்கு. இது எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பெருமாள் திருமேனி இன்னும் கருப்பா இருந்துட்டு இருக்கான். காளிந்தி காந்திஹாரி கலயது வபுஷா காளிமா கைட்டபாரே கைட்டபாரே வபுஷா காளிமா. அந்த கைட்டபாரியாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கிற கருமை இருக்க, அந்த கருமை நம்மை ரட்சணம் பண்ணட்டோம்னு சொல்லி சொல்ற. இதை அனுபவிக்கிறேன் அங்கேருந்து ஒரு பாத்தமான பெருமாள் திருமேனி தூரேந்து சேவிக்கிட்டே கண்ணங் அந்த பெருமாளுடைய திருமேனி கருப்பா இருக்கு. அந்த நீலமேக சாமலனாக இருந்துருக்கிற அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை முதல்ல பார்த்த உடனே ஐந்தி வரி கோச்சிதபி ஒரு இடங்கள்ல பார்த்தோம்னா விழுவிழின் கண்ணங்கரையில் இருந்துருக்கிறது. கொச்சிதபி ஐந்தி வரி அப்படின்னு சொல்லி சொல்ற. வச்சனாரவிந்தீ இது சொல்லி சொல்லுவா. பரபாகம்னா கான்ட்ராஸ்ட். இந்த கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கருப்பு புடவை, அந்த கருப்பு புடவையில கருப்புன்னா கருப்பா இருக்கலாம் நீளமா இருக்கலாம், அந்த மாதிரி புடவை நீள கருப்பு புடவையில கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்குன்னா, பார்டர் வந்து அரக்கு பார்டர் இருந்துன்னா அது நல்லா இருந்துட்டு இருக்கும். மாதிரி அரக்கு புடவைக்கு நீல பார்டர் இருந்ததுனாக்கா அந்த கான்ட்ராஸ்ட் நல்லா இருந்துட்டு இருக்கும். இப்ப இங்க ஒரு கான்ட்ராஸ்ட் இருந்துட்டு இருக்கா, அந்த பரபாகம்னு சொல்லி சொல்றது. குவச்சனா அரவிந்தி தாமிர புஷ்பம் போல செம்மையாக சக்கச்சுவேல்னு சில பாகத்துல ஒரு பிரகாசம் ஏற்படுறதாம். இது எங்க ஏற்படுறது அப்படின்னா, பாணிபாதபதனேக்ஷணசப்தைஹி அம்புஜான்யபதிசன்வரதத்வம். பெருமாளுடைய திருக்கைகள் உள்ளங்கைகள் டிக்கெட் வேல்னு இருந்துட்டு இருக்கு, தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. பாணிபாத திருவடியா அதுக்கு மேல கேட்கவே வேண்டாம். வதனம் திருமுக மண்டலம், ஈக்ஷணம் பெருமாளுடைய பார்வை கடாட்சம் திருக்கண்கள், செம்மையான ஒரு கண்கள். இது எல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு செம்மைய
ஒரு சிகப்பு நிறத்தை அப்படியே கொற்றதான் அது பார்த்தமாடுனாக்க. இது எல்லாம் பார்க்கச்சே பார்த்தோம்னா தாமர புஷ்பத்தினுடைய காந்தி மாதிரி இருந்துருக்கு. இது அப்படியே திருமேனியெல்லாம் அப்படியே பரம்பினா மாதிரி இருந்துருக்குன்னு அடுத்ததான ஒரு அனுபவம். ஐந்தீவரி குவதிதபி குவதனாரவிந்தி சாந்திராதபி குவதன ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க விழுவிழில்னு இருந்துட்டு இருக்கான். அது பார்த்தோம்னா ஒரு சந்திரனுடைய ஒளி பரவின மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஆழ்வான் இப்படி எல்லாம் பெருமானுடைய காந்திய மங்களாசாசனம் பண்ற, அந்த மங்களாசாசனம் பண்ண பண்ண அந்த தேவ பெருமானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுறதுதான். உனக்கு இப்படி எல்லாம் ஒன்று தோன்றதா அப்படின்னு தோன்றது நினைக்கிறேரா, அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறேரா, ஒரு புன் சிரிப்பு. அந்த சிரிச்ச உடனே அந்த எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா அந்த மந்தகாகம், அந்த விழுவிழுன்னு இருந்துட்டு இருக்கிற தந்தோஷங்கள், அந்த தந்தம் அதனுடைய காந்தி எல்லா இடத்துலையும் பரவி அப்படியே சந்திரகாந்தி மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு குளிர்ச்சியா இருந்துட்டு இருக்கா. எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு வரும், உனக்கு கூட இப்படி எல்லாம் பேச தெரியுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி தேவைப்படுமா கேட்கிறேன் அழுவான்னு பார்த்து. அதை பார்த்த உடனே அவருக்கே சிரிப்பு வந்துட்டான். அது மாத்திரம் இல்ல, பெருமாள் முக்தாகாரம் சமர்ப்பிச்சுருக்கு. தேவைப்படுமாள் பார்த்தோம்னா ஒரு புலிநகத்தோட ஒரு முக்தாகாரம் சமர்ப்பிச்சுன்ற பேர், எல்லா திருவாபரணத்துக்கும் மேல ஒரு முத்து மாலை சமர்ப்பிச்சுன்ற பேர். அத்தனை திருவாபரணம் எத்தனை இத்தனை பதக்கம் இருந்துட்டு இருக்கும், அந்த பதக்கங்கள் மேல மகரகண்டிகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கும், அதுக்கு மேல அந்த முக்து மாலை இருந்துட்டு இருக்கா, அது தனியா ஆடிண்டு ஆடிண்டு அந்த பெருமாள் லேலத்தையே பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். எல்லா இடத்துலையும் தன்னுடைய காந்தி, சந்திரமயமான ஒரு காந்தி, சந்திரகாந்தி மாதிரி ஒரு காந்தியை ஏற்படுத்தி கொடுத்துறதா. அது பார்த்த உடனே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு, அந்த காந்திய சொல்றதா என்ன சொல்றது அப்படின்னா, பகுரத்ன பத்தியில சுவாமி தேசிகன் பாதுகாசாஸ்திரத்துல ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற, இந்த திருப்பவளத்தையும் முக்தாகாரத்தையும் சேர்த்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய ரத்னமும் ரத்னகாந்தியும் பவளகாந்தியும் சேர்ந்து இருக்கிற ஒரு அழகு. பகச விநிவேத்யாபராதீனஸ்வபதே முகுந்த பாதே அருணோபலசக்தமௌஸ்திகஸ்திரீ மயமஹனேவ விபாதி பாதுகேத்வம். பெருமாளுடைய திருவடியில வந்து சரணாகதி பண்றாளாம். நமக்கெல்லாம் வேற என்ன கதி இருக்கு? ஒரு கத்தியும் இல்லை. அந்த பெருமாளுடைய திருவடி ஒண்ணுதான் கத்தியாக இருந்துருக்கு. இந்த திருவடியில வந்து சரணாகதி பண்ண உடனே திருவடி பாக்குறாளாம். அந்த திருவடி கொஞ்ச நாள் யோசனை பண்ணாள், எவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான், எத்தனை எல்லாம் சொல்லிக்க முடியாத தப்பெல்லாம் இவன் பண்ணிருக்கான், இவனை போய் எப்படி ரட்சணம் பண்றதுன்னு தெரியலையேன்னு நான் சொன்னா கூட பெருமாள் கேட்கணுமே, இவனை எப்படி ரட்சணம் பண்றது எனக்கே வந்து வழி தெரியலையேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான. அங்கேருந்து பாதுகா தேவி சொல்றாளாம் அந்த திருவடியை பார்த்து, நீ ரட்சிக்கலன்னாக்கா யார் ரட்சிப்பா, இவா யாரு, இவா எல்லாரும் நம்ம சேர்ந்தவா தானே, நாம ரட்சிக்கலன்னா யார் ரட்சிப்பா, கண்டிப்பா ரட்சிச்சுதான் ஆகணும் அப்படின்னு பாதுகா தேவி பரிந்துரை பண்றாளாம் பெருமாள் திருவடிக்கு. அந்த பரிந்துரை பண்ண உடனே, புருஷகாரம் பண்ண உடனே மீற முடியலையா, ஏண்டா பாதுகா தேவியினுடைய வார்த்தையை ஏன் மீற முடியல அப்படின்னா, மததீனா தவஸ்திதி அப்படின்ற முறையில இருந்துட்டு இருக்க பாதுகா தேவி சொல்ற வார்த்தை. அந்த பாதுகைய ரட்சணம், திருவடிய ரட்சணம் பண்றவள் பாதுகா தேவி தான். அப்போ பாதுகா தேவியினுடைய வார்த்தைய திருவடியால மீற முடியல, அதனால சரி நீ என்ன சொல்றியோ நான் செய்யறம்மா அப்படின்னு திருவடி சொல்லிடுறாராம். அப்ப பாதுகா தேவி சிரிக்கிறாளா ஒரு சிரிப்பு. அந்த பாதுகா தேவியில பகுரத்னம் இருக்கு, அதுல தக்கச்சுவையல்னு
அந்த பவழங்கள்லாம் இருக்கான், அந்த பவழத்தோட முத்தும் பதிச்சிருக்கு, பகுரத்னத்தோட கட்டிதமாக இருந்திருக்கிற நவரத்ன கட்டிதமான அந்த பாதுக அருணோபலசக்த மௌக்திக ஸ்ரீஹி அருணோபலசக்தன் அந்த பவழங்கள்னால சகஜவேல்னு இருந்துருக்கு, அதுல முத்து வெளவிளையன்னு இருந்துருக்கு, இது ரெண்டும் சேர்றதான். பெருமாளுடைய திருவதரங்கள் சகச்சவேல்னு இருந்துருக்கு, பெருமாளுடைய அந்த தந்தாவடி வெளவிளையன்னு இருக்கு, அந்த புன் சிரிப்பு வெளவிளையன்னு இருந்துருக்கு, அந்த சகச்சவேல்னு இருந்துருக்கிற காந்தி மேல அந்த வெளவிளையன்னு இருக்கிற காந்தி பரவுமா போல மயமானேவ விபாசி பாதுகேத்வம். நீ பாதுக்க நீ எப்படி இருந்துருக்கு தெரியுமா, இந்த பாதுகா தேவிக்கு அவ்வளவு சந்தோஷமா, சந்தோஷம் வரத்தே தான் புன் சிரிப்பு வரும், சிரிக்கிறாளோ பாரு இவெல்லாம் தன்னை யார் ஏத்துக்கு போறான்னு அழுதுண்டு வந்து நிந்தைய என் நிண்ட வந்தா எப்பேற்பட்டவாளையும் பெருமாளை ஏற்கும்படியாக நான் பண்ணிடுவேன்னு சொல்லி அதை ஒரு தான் பண்ண ஒரு பெரிய காரியத்தை நினைச்சு சிரிக்கிறாளா, அந்த புன்சிரிப்போட நம்மளை பார்க்கிறாளா, அந்த பார்க்கற மாதிரி இருந்துருக்குன்ன. இங்க பரபாக வரிசைய பாருங்க, அதுல பரபாக வரிசையில வரைச்சு முதல்ல வரைச்சு பெருமாளுடைய திருமேனிய சொல்லி சொன்னார், கனகரேல்னு இருக்கு, நீலமேக சாமலனாக இருந்துருக்கு, வச்சனாக ரவிந்தி அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் திருவதரங்கள் திரு கைகள் திரு பாதங்கள் இதுகளை சேவிக்கச்சே தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அவருடைய முக்தாகாரத்தையும் தந்தோஷங்களுடைய வரிசையும் அதையும் பார்த்த உடனே அந்த ஒரு சோபை எப்படி இருந்துருக்குன்னா அது மேல ஒரு சந்திரகாந்தி பரவின மாதிரி இருக்கு. அடுத்தது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம், பெருமாள் நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கேன், அந்த திருவாபரணங்கள்லாம் ரத்னமயமாக இருக்குன்றது வேற விஷயம், இந்த ரத்னங்கள்லாம் வெறுமை இருக்க முடியாது, தனியா இருக்காது, ரத்னங்கள்லாம் எதுலையானா பதிச்சாதான் இருக்கும், தங்கமயமாக இருந்துருக்கிற ஒரு தங்கத்துலதான் ரத்னங்கள்லாம் பதிச்சு இருக்கு திருவாபரணங்கள்ல, அந்த தங்கத்துக்குன்னு ஒரு காந்தி இருக்க, அந்த காந்தியும் கூட சேர்ந்திருக்கான், அங்க எங்க பார்த்தாலும் பொன்னுருவாக இருந்துருக்கான். ஹிரண்யகேசஹ ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஆப்ரணகா சர்வ ஏவ ஹிரண்யா. உபனிஷத்து பெருமாள் எப்படி பெருமாள் திருமேனி எப்படி இருக்குன்றத காண்பிக்கிறோம், அக்ஷிணி புருஷோ திருஷ்யதே அந்த கண்ணுல அக்ஷிணி புருஷனாக சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் எப்படி இருந்திருக்கே, ஹிரண்யகேசஹ ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஆ பிரணகா சர்வேவ ஹிரண்யா அப்படின்னு அப்படியே ஒரு சுவர்ணமயமாக சுவர்ண சாயையோட பெருமாள் சேவை சாய்க்கிறாராம். அதை பார்த்தோம்னா ரமணீயமானது, அப்படியே பார்க்கறதுக்கு ஹிரண்யன்னா அப்படியே வெறும் அந்த மீசெல்லாம் தங்கமா இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம், அந்த கேசல்லாம் தங்கமா இருக்குன்னு தங்கம்னா அப்படி இல்லை பழப்பம், அந்த எல்லாமே ஒரு பரபாகம் ஒரு அழகு, அப்படி எம்பெருமானுடைய திருமேனி அப்படி இருந்துருக்குன்னு உபனிஷத்து உத்கோஷம் பண்றது. ஆழ்வார் பாதிக்கிற முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருவேணி என்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணன் சதுர்புஜம் பெருமாள் எப்படி ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு மாதிரி சேவை சாய்க்கிறாராம், ஒரு யுகத்துல விளவிழின்னு சேவை சாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார், நிலமேக சாமலனாக பெருமாள் சேவை சாய்க்கிறேன்னு சொல்றார், பெண்ணை வண்டம் கொண்டல் வண்ணம் எண்ணுங்கால்னு, பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம்னு, பொன்னின் வண்ணமாக இருந்துருக்க பெருமாள், மணியின் வண்ணம் பொன்னின் வண்ணம்னா ஹிரண்ய கர்ப்பமாக அதாவது ஹிரண்யகேசக ஹிரண்யஸ்மஸ்ருகுன்னெல்லாம் சொல்லப்படும்படியாக அந்த சுவர்ண சாயையோட பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். அது பெருமாள் திருமேனியில பீதாம்பரம் சமர்ப்பிச்சுருக்கார், அந்த பீதாம்பரம் சமர்ப்பிச்சிருந்தா பெருமாளுக்கு ஒரு அழகுதான் அது, அந்த பீதாம்பரத்தினுடைய காந்தி எல்லா இடத்துலையும் பரவி இருந்துருக்கு, அந்த காந்தி பரம்புனா சுவர்ண சாயையாக இருந்துருக்கான். அது வந்து
அது பெருமாள் சசி கௌஸ்துபம் சமர்ப்பிச்சிருக்கேன், பீதாம்பரம் சமைச்சிருக்கேன், எத்தனையோ திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சிருக்கேன். இதனுடைய அழகு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் தங்கம் பரவின மாதிரி அப்படியே இருந்துருக்கான். அப்போ பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் ரத்தனம் மாதிரியாக அந்த பெருமாளுடைய திருமேனி இருக்கே. இப்போ அந்த எம்பரம் இந்தளூர்ல எழுந்தருள் இருக்கிற எம்பருமான சேவிக்கிட்டே என்ன ரீதியில பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்னு பார்க்கணும் அப்படின்னுட்டு ஆழ்வார் திருமுகை ஆழ்வார் பிரார்த்தனை பண்ற. நீர் சேவை சாய்க்கணும், நீர் எந்த ரீதியில சேவை சாய்க்கிறேன்னு தெரியலையேன்னு சொல்லி சொல்ற. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பெண்ணை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி என்ன வண்ணமென்று காட்டீர் இந்தளூரீரே. இந்த ஆழ்வார் பாசுரத்தினுடைய என்ன பாஷாந்தரத்துல சொல்லணும்னாக்க இன்ஸ்பிரேஷன் தான் ஆழ்வானுக்கு இப்படி எல்லாம் அந்த பெருமானுடைய திருமேனியை பத்தி அந்த அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. சாந்திராதபி க்வச்சனச க்வச்சநாதஹைமி காந்திஹி தவோட பரபாக பரஸ்பரஸ்ரீஹி பரபாக பரஸ்பரஸ்ரீஹி. இந்த பெருமாளுடைய காந்தியில எந்த காந்தி விசேஷம் அப்படின்னா இந்த வெண்மையாக சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த காந்தி விசேஷமா இல்ல ஆப்ரணகா சர்வேவ இரண்யான்னு சொல்லி சொல்றதுனால எல்லாமே சொர்ணமயமாக இருக்கிறது அந்த பொண்ணுடைய வர்ணம் இருக்க அதுதான் விசேஷமா இருந்துட்டு இருக்கா, இல்ல பெருமாள் நிலமேக சாமலனாக இருக்கிறது அந்த கருமை விசேஷமா, இல்ல பெருமாளுடைய திருமுக மண்டலங்கள் திருவதரங்கள் இப்படி திருக்கண்கள் திருவடி திருக்கைகள் இவையெல்லாம் சகஜவேன்னு இருக்க இந்த செம்மை இருந்துட்டு இருக்கா அப்படின்னு இதெல்லாம் பார்க்கணும். உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பல்லாட்டு பாடுறார். செவ்விக்கு ஒரு மங்களாசாசனம் பண்றார் பெரியாழ்வார். உம்முடைய திருவடி திருவடியில இருக்கிற ஒரு செவ்வி செவ்வின்னு சிகப்பு நிறம் அதுக்கு ஒரு மங்களாசாசனம் அதுக்கு பல்லாண்டுன்னு. இப்ப எது வசத்தி இது எதனா வசத்தி ஒண்ணுக்கு ஒண்ணு எதனா குறவு இருக்கா மேல இருக்கா எந்த வர்ணம் வசத்தி அப்படின்னா இது எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்குத அதுதான் உயர்வம். ஒண்ணுக்கு ஒண்ணு பரபாகம் பரபாகம்னா கான்ட்ராஸ்ட்னு சொல்லி சொல்றது. இந்த கான்ட்ராஸ்ட் இருக்க இது ஒரு அற்புதமான ஒரு கான்ட்ராஸ்ட். இது வந்து பாக்குறதுக்கு ஒரு தனி ஒரு ஸ்ரீ ஒரு காந்தியை ஏற்படுறது பரஸ்பர ஸ்ரீஹின்னு மொத்தம் வெளியில் இருந்தா அது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது. அந்த வெளுப்பு நடுவுல ஒரு கருமை எதனா இருக்கணும். இந்த திருவேங்கடமுடையானுக்கு சந்திரப்பிரபையும் போது உற்சவம் நடக்குது. பெருமாள் மலையப்ப சுவாமி உற்சவம் நடக்குது சந்திரப்பிரபையில பெருமாள் முத்து கொண்ட சாத்தின்ற பேர் வெள்ளுபிளின்னு மொத்தம் வஸ்திரம் வெள்ள வஸ்திரம் சாத்தின்ற பேர் அந்த அந்த சுப்ரமா வெள்ளுபிளின்னு மாலை அது நடுவுல பத்தி கித்தி எதுவுமே இருக்காது அப்படியே மல்லி மாலை அப்படியே வெள்ளமிளையில் மொத்தம் வெள்ளுபிளின்னு சேவை சாய் பேரவ அந்த வெள்ளுபிளின்னு சேவை சாய்க்கிறது காட்டிலும் அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அது வேற விஷயம். அந்த காந்தியில கூட கூட கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய அந்த பத்தி மாலை இருக்க மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கு. அது இன்னும் ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான். ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டுண்டு அந்த ஸ்ரீ அந்த ஒரு அந்த காந்தி அப்படியே ரொம்ப சோபையை உண்டு பண்றதாக இருந்துருக்கு. காந்திஸ்தவோட பரபாக பரஸ்பர ஸ்ரீ பாரியேத பாரணயித்தும் கிமு சக்ஷுஷோர்மே. என்னுடைய கண்கள் பட்டினி கிடக்கின்றன. இன்னைக்கு என்ன ஐத்தியா எத்தனையோ நாளா இந்த சேவை கிடைக்காததுனால பட்டினியா இருந்துருக்கு. இந்த சேவைய இந்த பரபாகத்தோட இருந்துருக்கிற இந்த சேவையை காண்பிச்சு கொடுத்து எங்களுடைய விரத பூர்த்தி உபவாச பூர்த்தி பண்ணி வச்சு எங்களுக்கு பாரணையை பண்ணும்படியாக பண்ணணுமே. அது என்னைக்கு கிடைக்க போறதுன்னு தெரியலையே என் கண்ணுக்கு, அது வேணுமே அப்படின்னு ஆழ்வான் பிரார்த்தனை பண்றான். ஆழ்வானுடைய பிரார்த்தனையில துளி கூட பொய்யில்லை. எல்லாம் ஆழ்வான் அப்படி அப்படி அனுபவித்தவர் பெருமான.
ஆகையால அந்த பகவத் சேவைன்றது இருக்க உபவாசம் இருக்கவாளுக்கு தான் பாரணையினுடைய பெருமை தெரியும். பகவத் சேவைய அனுபவிச்சவாளுக்கு தான் அந்த பாரணையினுடைய ரசம் தெரியும். இந்த பகவத் சேவையாவது இது. ஆகையால இத்தனை நாளா நாம அனுபவிக்காத போன அந்த பகவத் சேவை நமக்கு கிட்டி நம்ம திருஷ்டிக்கும் நம்ம கண்ணுக்கும் பாரணைய பெருமாள் ஏற்படுத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு விடைபெறுகிறேன். அரவிந்தி சாந்திராதபி காந்திஸ்தவோட பரபாக பரஸ்பர ஸ்ரீ பாரியேத பாரயிதும் கிமு சக்ஷுஷோர்மே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.